நல்ல பாடல்களை தந்து கொண்டிருந்த சௌந்தர்யன் எங்கே என்று நாங்கள் தேடிய போது, வணக்கம் சௌந்தர்யன். சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். இந்த சேரன் பாண்டியன் பாடெல்லாம் என்ன பாட்டு என்ன சார்? எனக்கு வந்து பள்ளிப்புறத்துல வந்து இசை ஒரு பாட்டு பண்ணி அந்த பாட்டு எங்க பார்த்தாலும் கேட்டா அதுதான் சாதனை அப்படின்னு நினைச்சேன். இன்னும் அதுதான் நினைக்கிறேன், சாதனையா தான் நினைக்கிறேன். நான் பாட்டு நான் பண்ற ஒவ்வொரு பாடல்களும் வெளில காட்டுல கலக்கணும், ஒவ்வொரு மக்களும் கேட்கணும். என்ன கேக்குறப்போ அவங்க ஒரு கணம் மறக்கணும், கவலை இல்லாம இருக்கணும், சிந்திக்கவும் தோன்றணும் அப்படின்னு இன்னும் நினைச்சிட்டு தான் இருக்கேன். எங்கேயாச்சும் கேக்குறப்போ பரவாயில்ல, நாம ஏதோ ஒரு சின்னதா செஞ்சிருக்கோம், இதுவும் ஒரு சாதனை தான் அப்படின்னு நினைச்சு எனக்குள்ள ஒரு சின்ன பெருமிதத்தை ஏற்படுத்திக்குவேன். சின்னத்தங்கம் என் செல்லத்தங்கம் என் கண்ணு கலங்குது. ஆமா. எதை எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் இம்மி வருந்தது. ரெண்டாவது சரணத்துக்கு வருவீங்க. குமரி நீயும் குழந்தையடி வாங் கொழுந்து தானி இளைய மடி. அடாடாடா, ஒரு தங்கச்சிய போய் அவ அழறப்போ, அவ உரத்தப்படுறப்போ அல்லது கவலைப்படுறப்போ அவருடைய மனச போய் மாங் கொழுந்துன்னு சொன்னீங்க பாருங்க. எத்தனையோ இலைகள்ல கொழுந்து இருக்கு, அந்த மாங் கொழுந்துங்கிறது எல்லாரும் பார்த்தது. இந்த மனச ஒரு பொண்ணுடைய மனச சொல்றப்போ தங்கச்சினுடைய மனச கம்பேர் பண்ணி சொல்றப்போ, குமரி நீயும் குழந்தையடி மாங் கொழுந்து தானே இதயமடி. இந்த அண்ணன் இருக்க உனது வாழ்வில் கலங்கம் ஏதடி. எனக்கு இதான் பொற்காலம். இதை நான் செதுக்கிற நாட்கள், எழுதி இசை வைத்த நாட்கள், இதான் பொற்காலம். இந்த அள்ளித்தண்டுங்கிற அந்த உமானத்தை வேற எங்கேயாவது யாராவது கையாண்டு இருப்பாங்களா? இல்ல, இது வரைக்கும் யாருமே கையாளவே இல்லை. பாட்டுக்கு வர சினிமா பாட்டுக்கு வரவே இல்லை. அதே போல வரல. நான் படிச்ச நூல்கள்ல கூட அள்ளித்தண்டு பத்தி யாரும் எழுதவே இல்லை. உங்களுடைய இந்த முதல் சிதனம் திரைப்படத்திலும் ஓ நெஞ்சமே, ஓ நெஞ்ச, ஓ நெஞ்சமே, உயிரே தஞ்சமே, பார்வைதார் படனும் கொஞ்சமே. நீங்களே பாடுறீங்களா சார் இந்த பாட்டை? பாடக்கூடிய தருணங்கள் வந்தது. சரி, மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், நம்மளோட நல்ல குரல் உள்ளவங்களுக்கு கொடுக்கறப்ப பாட்டு இன்னும் நல்ல வளமா இருக்கும், நல்லமா இருக்கும். ஆனா இப்ப வர படங்கள்ல நான் பாடு. நீங்கள் உங்களுடைய சேரன் பாண்டியன் என்ற முதல் திரைப்படத்திலே வெற்றி பெற்ற ஒரு இசையமைப்பாளர் இல்லையா? ஆமா, சேரன் பாண்டியன்ல. சேரன் பாண்டியன் மற்ற அடுத்தது சிந்து நதிப்பு, அதுக்கு பிறகு கோபுர தீபம். கோபுர தீபம் முதல் சீதனம், முத்து குளிக்க வாரியலா அதுல இருக்கு. தங்கமே தங்கம் உனது முகம் போவனம், மாமனிதன் அதை தொடர்ந்து பொன்மாலை தேடி, டேக்கடிசி ஊர்வசி, நிறைய இருக்கு. இப்ப நீங்க எங்க சார் இருக்கிறீங்க? நான் இப்போ வடப்பாடி. பிள்ளைகள் இருக்காங்க உங்களுக்கு? பிள்ளைங்க இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? ரெண்டு பிள்ளைங்க. ஆனா பண்ணா ரெண்டு பேர் ஆணுங்க. பொருளாதாரத்துல நீங்க ஓகே சார்? போராடிதான் பொருளாதாரத்தை ஏன வேண்டா இருக்கு. இன்னுமா? இன்னும். ஏன், நீங்கள் ஆரம்பத்துல சம்பாதித்த பணம் எல்லாம் எங்கே? எனக்கு வியாபாரம் வச்சுது தெரியல. புகழ் 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 காசு காசு காசுன்னு இல்ல, சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், அதுதான் எனக்கும். போராடி மனுஷனா போராடி சம்பாதிச்சுதான் வாழணும். அடுத்தவரை அடிச்சு சேர்த்து வச்சுட்டு வாழக்கூடாதுல்ல இல்லீங்களா? குறுக்கு வழியில வாழக்கூடாதுல்ல, ஊரடிச்சு உலையில போடுக்க கூடாதுல்ல. யாரும் உழைக்கட்டும், அதை சுரண்டி நான் மட்டும் சாப்பிட்டு கொழுத்து உண்டு கெடுத்து வீட்டுல இருக்கும் நினைக்க கூடாது இல்லீங்களா? அதனால நான் உழைச்சிட்டு இருக்கேன், நான் உழைச்சா சாப்பிடுறேன், ஒவ்வொரு நாளும் உழைக்கிறேன். உண்மையான வழியில் பயணம் செய்வது எவ்வளவு மகிழ்வானது என்பதை சொல்லாமல் சொல்கிறார் சௌந்தர்யன்.